வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்மக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம எல்லாம் எப்படி சுறுசுறுப்பாக நம்மளுடைய நாட்களை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தையும் நம்ம வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்தி நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே இடத்துல நம்மளை நிற்க வச்சு இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் நம்மளை பின்னால் தள்ளுறது வந்து நம்ம சோம்பேறித்தனம் தான். நம்ம சோம்பேறித்தனம் அப்படின்னு சொன்னால், நீ ஒரு சோம்பேறியாக இருக்கிற அப்படின்னு யாரையாவது சொன்னால் யாருமே ஓப்பனாக அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் ஒன்றுலாம் அப்படிலாம் சோம்பேறிலாம் கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த டாப்பிக்கு ரொம்ப கரெக்டாக சூட் ஆகிற ஒரு பாடல் வந்து இருக்குது. அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய ஒரு பாடல், அந்த தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு ஒரு பாட்டு. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் வெறும் கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். அங்கு குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு ஒரு பாடல் வரும். அது வந்து ரொம்ப ஆப்ட் இந்த சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க தான் வந்து என்னென்னலாம் நொண்டி சாக்கு தேடலாம், யார் மேலெல்லாம் பழி போடலாம், நம்ம எப்படி அழகா தப்பிச்சிடலாம் அப்படின்றத வழியெல்லாம் வந்து அழகா கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. மோரோவர் இந்த சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க இப்ப வந்து ஒரு காமனான ஒரு அறிகுறிகள் இருக்கும். இவங்கெல்லாம் சோம்பேறி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காமனான அறிகுறிகள் அந்த லிஸ்ட்டு கீழே அவங்க வந்துருவாங்க. என்னென்னு பார்த்தா, எப்போதும் டிவியே கதின்னு உட்காந்துருக்கிறது. அதுவும் இந்த கொரோனா லாக்டவுனில் எது அதிகமாச்சோ இல்லையோ இந்த சோம்பேறி கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. டிவியே கதின்னு உட்காந்துட்டு நியூஸ் சேனலை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு ஏற்கனவே போட்ட சீரியலெல்லாம் திரும்ப ரெக்கலெக்ட் பண்ணி அந்த கதையெல்லாம் திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு அப்படின்ட்டு அதிலே மூழ்கி கிடக்கிறது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் கூட்டம் இருக்குது இந்த மாதிரி சோம்பேறித்தன கூட்டம். அதுக்கப்புறம் என்னென்னா, எந்த வேலையுமே அந்த கரெக்டான நேரத்தில் செய்கிறது கிடையாது. அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம், அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலான்னு அதை கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படி தள்ளி போட முடியுமோ அப்படி வந்து அதை தள்ளி போட வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு காரில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, மேஜர் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு சவுண்டு வருது, அதை வந்து நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். பட் ஆனால் அதை பண்ணாமல் அது அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, பயங்கர டிராஃபிக் ஜாமா இருக்கும்போது, உங்க காரு சுத்தி ஒரு 100 கார் நிக்குது, உங்க கார் நடுவுல நின்று அங்க வந்து பிரேக் டவுன் ஆகுது. அங்க நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் உங்களோட சிச்சுவேஷன். சுத்தி இருக்கிற கார்காரங்கள்லாம் உங்களை பார்வையாலேயே சுட்டு எரிச்சு கொண்டுடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ளாட். நீங்க அங்கிருந்து நம்ம காரை தள்ளிட்டு போயிட்டு நம்ம அதை ரிப்பேர் பண்ணி அங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளார அதை முன்னாடியே அந்த வேலையை நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான். ஸோ இதை மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும், அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஹோம் ஒர்க்கை வந்து ஃப்ரைடே சண்டே 3 நாள் லீவ் விட்டுருப்பாங்க. ஆனால் வந்து மண்டே மார்னிங் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஷூவு யூனிஃபார்ம்லாம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹோம் ஒர்க் ஞாபகம் வந்து கடைசி நேரத்தில் அதை செஞ்சு கிறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் வந்து நம்ம தருவோம். ஸோ இதுவும் வந்து ஒரு சோம்பேறித்தனத்துக்கான காரணம் தான். அதை மாதிரி நிறைய இருக்குது, நம்ம சொல்லிட்டே போகலாம். அதுக்கப்புறம் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தேவையே இல்லாமல் நொண்டி சாக்கு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, இந்த டெய்லி வந்து ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் செஞ்சு தான் ஆகணும், ஒரு 1/2 hour வாக்கிங் போய் தான் ஆகணும், உடம்பு வந்து பயங்கரமாக வெயிட் போட்டிருக்கும், நம்ம வந்து வெயிட் குறைச்சி ஆகணும், எக்ஸசைஸ் செய்யணும், வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து ஜிம்மை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெட்மில்லு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னவோ இருக்கும், பேர் சொல்ல தெரியாததுலாம் என்னென்னவோ இருக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் செய்வாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அது மேலே டவலு, அதுக்கப்புறம் எல்லாம் துணி காய வைக்கிற ஒரு இடமாக மாறிடும். அது அப்படியே வந்து பூஜை போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க அதை. ஸோ வந்து இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நம்மளோட சோம்பேறித்தனம் தான். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஒரு பிடிச்ச படம் போட்டிருக்காங்க டிவியில், அதை பார்த்துட்டேன், டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, அதனால் வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விடுறது, அதுவும் வந்து சோம்பேறிகளாக இருக்கிறதோட அறிகுறி தான். இடத்தையும் அவங்க வேலை செய்கிற இடத்தையும் எப்போதுமே வந்து ஒரு கிளீனாகவே வச்சுக்க மாட்டாங்க. எப்போதுமே அங்கே வந்து ஒரு அழுக்கு இடமாக தான் அந்த இடமே காட்சி தரும். அதை மாதிரி வச்சுருக்கிறவங்களும் வந்து சோம்பேறி லிஸ்ட்டில் தான் சேருவாங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே புலம்பிக்கிட்டே இருக்கிறது, என்னால் வேலையே செய்ய முடியல, லைஃபே வந்து ரொம்ப போரிங்காக போகுது, எப்போதும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, இது என்ன லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கிறதும் வந்து இந்த சோம்பேறியாக இருக்கிறவங்களோட வந்து அறிகுறிகள் தான்.
இதே மாதிரி ஆக்டிவா இருக்கிறவங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எப்போதுமே எனர்ஜெட்டிக்கா வைப்ரண்டா நம்மளுடைய நேரத்தை எப்படி வந்து ப்ரொடக்டிவாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க என்ன சேஞ்சஸ் வந்தாலும் அதை ஏற்றுக்க வந்து ரெடியாக இருப்பாங்க. இதே சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க வந்து எப்போதுமே கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பாங்க. அதை தாண்டி கொஞ்சம் வெளியில் போனாலும் அவங்களுக்கு வந்து யோசனை வரும், ஐயோ இது எனக்கு ஒத்துக்காது, இது எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் எப்போதும் இருந்துக்கணும்னு நினைப்பாங்க. வேறஸ் அந்த எனர்ஜெட்டிக் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்கன்னா, எப்போதுமே என்தூசியாசமாக இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அவங்கள சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், எப்போதுமே வந்து அதாவது தங்களுடைய வாழ்க்கையோட கனவை நோக்கி அவங்க போயிட்டே இருப்பாங்க. எந்த தடங்கள் நடுவில் வந்தாலும் அதை நான் ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு போவாங்க. அவங்களுடைய முயற்சியை எப்போதுமே கைவிட மாட்டாங்க. அதாவது முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, அதுக்கப்புறம் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், அதை மாதிரி கேட்டகரியில் அவங்க இருப்பாங்க. அதாவது இந்த டைம் உனக்கு சரியில்லை, உனக்கு ஏழரசனி நடக்குது, இல்லை உனக்கு ராகுதசை நடக்குது அப்படின்னு என்ன சொன்னாலுமே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யாது, நான் முயற்சி பண்ணால் என்னோட முயற்சியினால் நான் வந்து முன்னேறுவேன், அதாவது தெய்வமே உனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்னால் கூட என்னோட சொந்த முயற்சியில் நான் முன்னேறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்த்து நம்ம எப்படி அதே மாதிரி ஒரு ஆக்டிவாக எனர்ஜெட்டிக் பர்சனாக மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, சோம்பேறியாக இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு தங்களுக்கான ஒரு கோலை செட் பண்ணிக்கணும். இந்த நாளில் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கோலில் ரெண்டு விதமாக இருக்குது, லாங் டேர்ம் கோல் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கோலில் நீங்கள் வந்து அடுத்த நாளைக்குரிய கோல் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி நாள் ஈவினிங்கோ இல்லை நைட்டோ ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. நீங்கள் என்னமா யோசிக்கிறத விட நீங்கள் அதை எழுத்து வடிவத்தில் பேப்பரில் எழுதும்போது அது இன்னும் வந்து நிறைய சக்தி வாய்ந்ததாக ஆகுது. ஸோ நாளைக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன், இந்த டைமில் நான் இதை முடிப்பேன் அப்படின்னு ஒரு டார்ஜெட் வச்சுக்கோங்க. அதை பற்றி யோசிக்காமல் அதுக்கு வந்து செயல் வடிவம் கொடுங்க. மறுநாள் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டியதோ அதுக்கு வந்து நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளுன்றது அன்னைக்கு வந்து அடுத்த நாள். ஸோ ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் வந்து 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அதுவே வந்து உங்கள் பழக்கமாக ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டார்ஜெட் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. உங்களுக்கு நீங்கள் பேப்பர் எடுத்து எழுதக்கூட தேவையில்லை. உங்களுடைய மனசாலேயே நீங்கள் வந்து நினச்சதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு நாளும் நீங்கள் சாதிச்சுக்கிட்டே வரலாம். வாரம் ஒரு நாளுன்றது தான் வாரமாவது, வாரம்ன்றது தான் மாசமாவது, மாசங்கள் தான் வருஷமாவது. ஸோ அடுத்த நாளைக்கான நீங்கள் வேலையை வந்து ஒழுங்காக திட்டமிட்டபடி செஞ்சீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாக மாறிடுவீங்க. உங்களுக்கு வந்து வெற்றி உங்கள் கையில் வந்து இருக்கும். கோலை அடையிறதுக்கு எதுலாம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உங்களை எது வந்து வழி மாற்றுது, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கோல் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஒரு போதுமான ரெஸ்ட் டைமும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே வந்து நல்ல மக்களோட இருக்கிறத பழகிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கிறவங்க, உங்களுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கிறவங்களோட படத்தைன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய பேச்சுகள் இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டிஸை பார்த்தாலும் நல்லது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம சோம்பேறித்தனத்திலேருந்து ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்கான பர்சனாக சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக மாறுறதுக்கான நாலு வழிகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கோலை செட் பண்ணுங்கள், அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, உங்கள் கோல் அட்டைன் பண்ணுறதுல என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு அதிலிருந்து நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்கள் அதுலேருந்து வெளியில் வர பாருங்கள். தேர்ட் வந்து எப்போதும் வந்து நல்ல மக்களோட தொடர்பில் இருங்க. ஃபோர்த் வந்து அப்ரிசியேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் உங்கள் நெக்ஸ்ட் கோலுக்கு தேவையான கான்சன்ட்ரேஷனோட எனர்ஜியோடு நீங்கள் இருக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.